ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மியாஸ் பியூட்டி அண்ட் ஃபுடட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ரெக்னென்சி டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 weeks ப்ரெக்னென்ட் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன் வீடியோவில். ஸோ 2 weeks ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன தோணுது? நான் சொல்லும் போதே வந்து ப்ரெக்னென்சி பற்றி பேச போகிறாங்க, 2 weeks வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் 2 weeks ப்ரெக்னென்ட்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டாகவே இருந்திருக்க மாட்டோம், ஓகேவா? அது வந்து ஒரு ப்ரெக்னென்சி இதில் எடுத்துக்கவே முடியாது. அதாவது மொத்தமாக வந்து 9 months தான் கணக்கு பண்ணுவாங்க. எப்பத்துலேருந்து அப்படின்னா 2nd monthலேருந்து 10th month வரைக்கும். ஸோ அந்த 1st month இருக்கு இல்லையா, அதில் வந்து நமக்கு வந்து ரொம்ப சிம்டம்ஸே தெரியாது. ஏன்னா பேபியோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் லைட்டாக சின்ன சின்ன கிராம்ஸ், வாமிட் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 1st month இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து கரு விடிச்சு குழந்தையாக மாறுறதுக்கு உகந்த ஒரு மாதத்தை தான் 1st month ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ப்ரெக்னென்சி அப்படின்னு சொன்னாலே மொத்தம் 40 வாரம், ஓகேவா? ஸோ அந்த வாரத்தில் கணக்கு பண்ணோன்னா 280 நாள், 280 days, ஓகேவா? 280 days 40 weeks ப்ரெக்னென்ட்டுக்கு சமம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ டேர்ம் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீ டேர்ம் இன்ஃபன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா குறமாத பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 29 weeks 33 weeks வந்து குழந்தை பிறந்துடும். அப்படி இல்லை, இன்னும் ஒரு சில பேருக்கு நம்ம ஒழுங்காக நம்மளோட பேபியை வந்து மிஸ்கேரேஜ் இல்லாமல் சும்மா ஏனோ தானோ சாப்பிட்டுட்டு அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் சீக்கிரமாக குழந்தை பிறந்தோம், அதெல்லாம் வந்து குறமாத பிரசவத்தில் வந்து சேர்ந்துடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 23 28 weeks குழந்தை பிறந்துடும். ஒரு நார்மல் குழந்தை எந்த வாரத்தில் பிறக்கணும் அப்படின்னா முடிஞ்சது ஒரு 38 weeks இல்லைன்னா 40 weeks அது அட்லீஸ்ட் இருக்கணும், ஓகேயா? அப்போ தான் வந்து அது ஒரு ஹெல்த்தி பேபி, நார்மல் ப்ரெக்னென்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டர்ஸ் வந்து நம்மளோட டியூ டேட்டை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வர 1st period டேட்டு தான் வந்து நம்மளோட டியூ டேட்டாக இருக்கும். டியூ டேட்னா நம்மளுக்கு என்றைக்கு குழந்தை பிறக்கணும்னு இருக்கோ அந்த டேட்டு தான் வந்து டியூ டேட் அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்க. உங்களோட பீரியடோட முதல் நாள் தான் உங்களோட 1st day ஆஃப் ப்ரெக்னென்சி, ஓகேயா? இப்போது எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் டேட் பார்த்திங்கன்னா 2021 டிசம்பர் 5 அன்றைக்கி எனக்கு பீரியட் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து என்னோடய 1st day ஆஃப் பீரியட். அதே டேட் தான் வந்து என்னோடய 1st day ஆஃப் ப்ரெக்னென்சி டேட்டும் அது தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ கிளியராக? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பீரியட் வரப்போது ஓவியுலேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கன்சீவ் ஆகிறோம்னா ஓவியுலேஷன் வந்து 2 weeks முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேயா? ஆனால் நீங்கள் கன்சீவ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டிசம்பர் 5 வந்து என்னோடய பீரியட் டேட். ஸோ அதுதான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி டேட்டும். ஸோ நான் கன்சீவ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரெக்னென்சி டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவியுலேஷன் எப்போ நடக்கும்? நம்மளுக்கு வந்து பீரியட் டேட்டோட நடுவில் தான் நடக்கும் இல்லையா? ஒரு பொண்ணுக்கு 28 days வந்து மென்சஸ் சைக்கிள் நடக்குது அப்படின்னா 28 நடுவில் பாதி என்ன 14, அந்த 14 தான் வந்து ஓவியுலேஷன் டேட். அதுதான் வந்து சொல்கிறாங்க ஓவியுலேஷன் வந்து நம்மளோட நடுவில் தான் நடக்கும், நம்மளோட மென்ஸ்ட்ருவல் சைக்கிளுக்கு நடுவில் நடக்கிறது தான் வந்து ஓவியுலேஷன் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும், இப்போ அந்த டைமில் வந்து நம்ம கன்சீவ் ஆகிட்டோம், ஓகேயா? ஸோ கன்சீவ் ஆகிட்டோடனே அந்த டைமில் நம்மளுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் வந்து ரொம்ப யங்காக இருந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? கொல கொல வளவலான்னு இல்லாமல் நல்லா வந்து டைட்டாக அப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராம்ப்ஸ் இருக்கும், கிராம்ப்ஸ்னால் வலி, ஓகேவா? அடி வயிற்றுல குட்டி குட்டி வலிலாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜினல் டிஸ்சார்ஜ் வரும், அந்த ஒயிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒயிட்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே வந்து நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு மட்டும் ரொம்ப உடம்பெல்லாம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வாமிட் சென்சேஷனும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து கருமுட்டை வெடிக்க போகுது, ஓகேவா? அந்த டைமில் வந்து அந்த முட்டையை வந்து நல்லா திக்காக சப்போர்ட் பண்ணுறது என்னது அப்படின்னா எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் வந்து யூட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பப்பையோட லைன், அதுதான் வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா நல்லா திக்காக இருக்கும், அது திக்காக இருந்தால் தான் வந்து நம்மளோட எக்கை வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அது திக்காகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது, இது ரெண்டும் தான் வந்து நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம முட்டையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு துணையாக இருக்கிறது, ஓகேயா? ஸோ இதோட லெவல் ரெண்டுமே வந்து நார்மலாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது ரெண்டும் நல்லா திக்காக சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு முட்டை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் வயிற்றில்.
ஸோ இதெல்லாம் வந்து அதோட ஒர்க் பார்த்துட்ருக்கும் போது நடுவில் வந்து நம்மளோட ஓவரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓவரியில் வந்து முட்டை இருக்குது, நம்ம கருமுட்டை இருக்குது. அந்த கருமுட்டை வந்து நல்லா ரைப்பன் ஆகிடுச்சு, ரைப்னா நல்லா பழுத்து ரெடியாக இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த அது வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து இந்த சாக் கோணி மாதிரி ஒரு இது இருக்கும், அதில் வந்து நல்லா ஒரே தண்ணியாக இருக்கும், ஓகேவா, அந்த கோணிக்குள்ளே. ஸோ அதில் அந்த கோணிக்குள்ளே இருக்க தண்ணி அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்குமே வந்து ஒரு ஃபாலிக்கல் தான், ஓகேயா? அதாவது என்னென்னா, அந்த கருமுட்டை இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா பழுத்து ரெடியாக இருக்கிற ஸ்டேஜில் அந்த அது அந்த முட்டை வந்து எதில் கவர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி நிரம்புன அந்த கோணி சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே இருக்குது. அதை தான் வந்து நம்ம வந்து ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஓவியுலேஷன் பீரியட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முட்டை வந்து அந்த ஃபாலிக்கல்லேருந்து நைஸாக வெளியில் வந்து நம்மளோட ஃபாலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கே வந்து ரெடியாக நிற்குமாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுது, எக் ரெடியாக இருக்கும் போது ஒரு மென் வந்து இஜெக்ட் பண்ணும் போது என்ன ஆகுது, அவனோட ஸ்பேர்ம் எல்லாம் உள்ளே போகுது. நியர்லி பார்த்தீங்கன்னா 215 million ஸ்பேர்ம் வந்து 24 hours அந்த எக்கை போய் ஃபர்டிலைஸ் பண்ணிடுது, ஓகேயா? 250 million அப்படின்றது ரொம்ப அதிகம் தான். அந்த 250 million 400 ஸ்பேர்மால் மட்டும்தான் வந்து ஸ்விம் பண்ண முடியும், நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அதாவது அப்போ தான் அது வந்து எக்கை போய் நல்லா முட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முட்டிகிட்டு இருக்க ஜேர்னி வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 10 hours வந்து போராடிட்டே இருக்குமா, அந்த முட்டையை நம்ம இடிச்சு இடிச்சு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பேர்ம் வந்து நல்லா ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கும், அந்த ஸ்பேர்மால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஒன்றால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அது எல்லா ஸ்பேர்முமே வேஸ்ட் ஆயிரும், 10 மணி நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அந்த ஒன் ஸ்பேர்ம் வந்து உள்ளே போயிடுச்சு, அந்த வெளிப்புறம் ஒரு மெம்பரேன்னு சொல்லுவாங்க, அந்த மெம்பரேனில் இடிச்சு இடிச்சு வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ஆகிடும். மீதி ஸ்பேர்முக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது அப்படின்றதுனால அது வந்து 10 hours அப்புறம் அவ்வளோதான், அதோட டியூட்டி முடிஞ்சிருச்சு. ஒன்று அப்படியே இறந்துடும், நம்மளுக்கு வந்து அது யூரின் மாதிரி அதாவது வெளியில் வந்துடும் மீதிலாம். இப்போ அடுத்த 10-30 மணி நேரத்துக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேர்முக்குமே வந்து நடுவில் வந்து ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட முட்டையோட ஜாயின் ஆகுது, ஓகேயா? ஸோ அந்த ரெண்டு பேருமே ஜாயின் ஆகிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேபி வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒருவேளை நம்மளோட ஸ்பேர்ம் வந்து ஒய் குரோமோசோம் கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கன்ஃபார்மாக பாயாக தான் இருக்கும். அது ஒருவேளை எக்ஸ் குரோமோசோம் கொண்டு வருது அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபி, ஓகேயா? ப்ரெக்னென்சி சிம்டம் இந்த 2 வாரத்தில் என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் இருக்கும். அதாவது நம்மளோட இன்னர் வேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எப்போ தொட்டாலும் ஈரமாகவே இருக்கும். காரணம், நம்மளோட ஒயிட்ஸ் வந்து ரொம்ப ரா முட்டை எப்படி இருக்கும், பச்சை முட்டை எப்படி இருக்கும், வெள்ளை கலரில் இருந்தால் அது வந்து ஆகிட்டே இருக்கும்போது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஈரமத்தன்மையாக இருக்கும் இல்லையா, ரொம்ப கிளியராக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், இது வந்து நம்மளோட இன்னர் வேரில் அப்பியர் ஆகிட்டே இருக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக சின்ன சின்ன கிராம்ப்ஸ்லாம் இருக்கும் ஒரு சில லேடிஸ்க்கு. ஸோ கிராம்ப்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது அது வந்து நம்மளோட அடி வயிறில் வந்து நம்மளுக்கு உணர முடியும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஒன் சைடில் மட்டும் பேக் ஏக் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஓவிலேஷன் டைம் வந்து முடிகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இந்த ஓவிலேஷன் நடக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி சிம்டம்ஸ்லாம் காட்டுது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிடில் ஸ்கிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மிடில் பெயின் அப்படின்னு அர்த்தம். இந்த டைமில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சில கேர்ள்ஸ்க்கு வந்து இன்டர்கோர்ஸில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து இந்த பீரியட் டைம்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளோவாக நமக்கு வந்து பார்ப்பாங்க, நம்ம வந்து இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியுமே வந்து ரொம்ப வந்து ஸ்மெல்லாக இருக்கும், அது வந்து மேல் ஹார்மோன்ஸை வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பேபிக்கு இன்னும் நம்ம வந்து ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை நம்ம வந்து பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் கனவாக இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இன்க்ரீஸ்டு செக்ஸ் மூடு இதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ நமக்கு வந்து பேபி மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெஸ்ட்டுமே வந்து ரொம்ப வந்து வறட்சி தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் மட்டும்தான் வந்து நமக்கு 2 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நம்மளால் உணர முடியும். ஸோ 2 weeks நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா, ஆக்சுவலி நீ ஆர் நாட் ப்ரெக்னென்ட், இது வந்து ஃபர்டிலைசேஷன் நடந்துகிட்ருக்கிறதுனால தான் நம்ம வந்து பேக்கில் எடுத்துக்க மாட்டேன்றோம், சரியா?
ஸோ ப்ரெக்னென்சிலேயே ரொம்ப ஜாலியாக இருக்கிறது வந்து 4th மந்த்லேருந்து 6th மந்த் வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதாவது செகண்ட் ட்ரிமெஸ்டர் தான் ரொம்ப வந்து ஹாப்பியாக ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கிற ப்ரெக்னென்சி மந்த், சாரி ட்ரிமெஸ்டர். ஸோ உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னியை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் யர்ஸ் பியூட்டி அண்ட்